செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆயுத பூஜையை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். நவராத்திரி விழாவின் ஒரு அங்கமாக ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது. தங்களின் அன்றாட தொழிலுக்கு பயன்படுத்தும் இயந்திரங்கள் கருவிகளை போற்றும் வகையில் ஆயுத பூஜையும், கல்விகளுக்கும் சரஸ்வதியை வணங்கும் வகையில் சரஸ்வதி பூஜையும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி வீடுகளிலும் தொழில் நிறுவனங்களிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். லாரி இருசக்கர வாகன பணிமனைகள் போன்ற தொழிற்கூடங்கள் அதிகமாக உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுத பூஜை விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சிறிய கரடி முதல் பெரிய எந்திரங்கள் வரை அனைத்து கரடிகளும் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு பொட்டு வைத்து பூஜை செய்யப்பட்டது. வாழைமரம், மஞ்சள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் கொண்டு பணிமனைகள் அலங்கரிக்கப்பட்டன. வாகனங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு மாலை சூட்டி பூஜை போடப்பட்டது. இந்த பூஜைகளின் போது பொறி, கடலை, சுண்டல் போன்ற பிரசாதங்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டன. நாளை விஜயதசமி விழா கொண்டாடப்படுகிறது. கர்நாடகம் போன்ற பல பகுதிகளில் இது தசரா விழாவாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட வாழ்த்துச் செய்திகள், தீய சக்தியை அழித்த நல்ல சக்தியின் வெற்றியை குறிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆரவாரத்துடன் ஆயுத பூஜை கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். உண்மை, நன்மை, நேர்மை ஆகிய நற்பண்புகளை நிலைநிறுத்தவும், குடும்பங்களில் என்றும் காணாத வளத்தையும் வளர்ச்சியையும் பெறவும் விஜயதசமி நன்னாளிலும் அவருடைய புதிய ஆற்றின் தொடக்கமாக இருக்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டிலும் மாநிலத்திலும் அமைதி, நல்லிணக்கம், நல்ல உடல்நலத்தை இந்த விழா அளிக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல தமிழக மக்களுக்கு அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை உள்ள வாழ்த்துச் செய்திகள், அன்னை கலைவாணியின் அருள் பெற்று மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்கவும், தொழில் வளம் பெறி வணிக வியாபாரம் அழைக்கவும் தமிழக பிஜேபி சார்பில் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார்.